என்ன செய்யற நீ? இந்த ஒண்ணுக்கும் உதவாத வேப்ப மரத்தை வாசல்ல நாட்டினா குப்பை மட்டும்தான் மிச்சம். அதை பிடுங்கி குப்பையில போடு. சொன்னது புரியல, அது பிடுங்கி குப்பையில போடு. இமீடியேட்டாக ஃப்ளட் மேனேஜரு காலை கனெக்ட் பண்ணு. ஹலோ சார். ஹலோ, நான் ரூம் நம்பர் 1020லேருந்து பேசுகிறேன். சடனாக ரூமில் ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். சடனாக ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்சினால எல்லா ரூம்லையும் இதே நிலைமை தான் சார். அட்மாஸ்பியரில் 10% இருந்த ஆக்சிஜன் லெவல் 0% ஆகிடுச்சு சார். ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் ரீபில் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் சார். வாட் நான்சென்ஸ், எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆகும்? மோர் தென் 2 hours ஆகும் சார். எனக்கு 6 minutes தான் ஆக்சிஜன் ரிமைனிங் இருக்குது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நீங்கள் உடனடியாக ஆக்சிஜன் உள்ள சேஃப்டி பிளேஸுக்கு போங்க சார். இல்லைனா கூட மாஸ்கை யூஸ் பண்ணுங்கள் சார். ஓ காட், மாஸ்கே ரீஃபில் பண்ணலையே. என்ன சார் நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? 2050 இன்றைக்கி பூமி வெப்பமடைஞ்சு மனித உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் மற்றும் நீர் ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. பட் டெக்னாலஜி மட்டும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இன்றைக்கி முன்னேறி இருக்குது. நமக்கு முன்னால் இருந்தவங்க இந்த நேச்சரை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்தே இருக்காது.